ஆன்மீக தகவலில் பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா திருமணம் நாள் அப்படிங்கிறது லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் ஒரு ஜாதகம் வந்து பார்த்தாங்க ஜாதகத்தில் பார்க்கும்போது ரெண்டு ஜாதத்துலேயும் நல்ல பொருத்தங்கள் இருந்தது நல்லா தான் இருந்தது ஆனாலும் சண்டை பிடிச்சுட்டே இருக்கா மனைவி பார்த்துட்டேன்னா துற்றுலா கணவர் பார்த்துட்டுலன்னா திருவா ரெண்டு பேருக்குள்ளே ஆகவே கிடையாது சார் சொல்கிற திருமண ஆனதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது நான் அவ்வளோ ஓப்பனாக சொல்கிறார் அவங்களும் பார்த்துட்டேன்னா ரொம்ப கவலைப்படின்ற சார் ஒற்றுமையே இல்லை சார் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டேன்னா என்னமோ ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருந்துட்டு இருக்கும் எதனால் இப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது சரி உங்கள் திருமண தேதி ஒரு நிமிஷம் கொடுங்கமா நல்லா முகூர்த்தமாக இருக்கலாமா பார்த்துட்டேன்னா சார் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் குறித்து கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு அந்த டேட்டில் திருமணம் பண்ணோம் சரி எங்களுக்கு மண்டபம் கிடைக்கல சார் கல்யாணம் பண்ணிட்டோன்னு பார்த்துட்டோம்னா திருமண தேதி அவங்களுக்கு சூட் கிடையாது அதே மாதிரி ரெண்டு பேர்த்துக்குண்டான நட்சத்திரம் அந்த திருமண தேதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் அவங்களுக்கு பலம் இல்லை சரி இதுக்காகத்தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பதினோரு விதிகள் திருமண நாளுக்குண்டான நீங்கள் பார்க்கக்கூடிய பதினோரு விதிகள் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு திருமண தேதி நீங்கள் பாருங்கள் உங்கள் திருமண தேதி உங்களுக்கு இந்த பதினோரு விதிகளுக்கு உட்பட்டிருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை பார்த்து தான் ஆகணும் இன்றைக்கி அந்த பதினோரு விதிகள் முதல் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் முதல் விதி அதாவது திருமண மாதத்தில் பார்த்துட்டேன்னா மல மாதங்கள் சொல்வா அதாவது ரெண்டு அமாவாசை ரெண்டு பௌர்ணமி வரவேப்படாது இது முதல் விதி ரெண்டு அம்மாவாசை ரெண்டு பௌர்ணமி வர மாதங்களில் திருமணம் பண்ணக்கூடாது இரண்டாம் தேதி சித்திரை வைகாசி ஆவணி தை இந்த மாதங்களை தவிர வேறு மாதங்கள் நம்ம திருமணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு நிமிஷம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சிடர் பண்ணுறது அவசியம் திருமணம் செய்யும் பொழுது நிச்சயமாக வளர்பிறையாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது மூன்றாம் தேதி திருமணம் செய்யும் பொழுது வளர்பிறையா அப்படின்னு பார்த்துட்டு அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களில் திருமணம் செய்திருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதுதான் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும் ஆக திருமணத்துக்கு அப்புறம் நம்ம வளர்பிரையில் திருமணம் பண்ணியிருக்கோமா இது ரொம்ப முக்கியம் திருமணம் செய்து கொள்வதுக்குன்னு மூன்று நாட்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒன்று புதன் வியாழன் வெள்ளி புதன் வியாழன் வெள்ளி மற்ற இதர நாட்கள் பண்ணினா அதாவது திங்கட்கிழமையோ மற்ற இதர நாட்கள் நம்ம பண்ணியிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம பண்ணோம்னா மீடியமாக இருந்துட்டு இருக்கோம் செவ்வாய் சனிக்கிழமை பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் இல்லை ஏன்னா முகூர்த்தமே அந்த நாளில் கிடையாது ஆக இந்த மூன்று நாட்களில் என்னுடைய திருமண தேதி வந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் ஐந்தாம் தேதி த்விதியை அதே மாதிரி பார்த்துட்டாங்கன்னா திருதியை அதே மாதிரி பஞ்சமி அதே மாதிரி சப்தமி தசமி திரையோதசி இதை தவிர வேறு திதிகளில் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது இது உங்களுடைய திருமண நாளில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அடுத்தது ஆறாம் விதி உங்களுடைய திருமண நாளைக்கு ஒரு லக்னம் குடிப்பாங்கள்ல அந்த லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் அதாவது லக்னத்தை ஒன்றுன்னு வச்சுட்டு ஏழாம் இடம் சுப கிரகமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா சுத்தமாக இருக்கணும் சுப கிரகமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா சுத்தமாக இருக்கணும் எதிர்மறையான கிரகங்கள் கண்டிப்பாக உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கவே கூடாது இதுவும் ரொம்ப முக்கியமான ஆறாம் தி விதி ஏழாம் விதி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா அக்னி நட்சத்திரம் மிருத்யூ நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் ரொம்ப விசேஷமான நட்சத்திரமாக இருந்துருக்கணும் எதிர்மறையாக இருக்கக்கூடாது அன்றைய நாளில் கிரகணங்கள் இருக்கப்படாது இதெல்லாம் பார்த்துட்டு தான் அன்றைய நாளையே செலக்ட் பண்ணோம் இது ஏழாம் விதி எட்டாம்தி விதி என்ன அப்படின்னு திருமணத்துக்கு ரெண்டு கிரகம் ரொம்ப முக்கியம் குரு சுக்கரன் குரு சுக்ரன் இது வந்து அன்றைய லக்னத்துக்கு உங்கள் திருமணம் இல்லையா மாங்கல்யதாரம் பண்ணுற லக்னத்துக்கு ஏ எட்டாம் இடத்துல கூடாது குருவும் சுக்கரனும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது இது எட்டாம்தி விதி ஒன்பதாம் தேதி திருமண நாள் அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது அதாவது மணமக்களுடைய சந்திராஷ்டமம் பையனுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது பொண்ணுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கவே கூடாது அடுத்தது பார்த்துட்டேன்னா மணமக்களுடைய மக்களுடைய நட்சத்திரத்திலேருந்து மூணாம்து நட்சத்திரம் அஞ்சாமத்து நட்சத்திரம் ஏழாம் நட்சத்திரம் பன்னெண்டாம் நட்சத்திரம் பதினாலாம் நட்சத்திரம் பதினாறாமத்து நட்சத்திரம் இருபத்தி ஓராம்து நட்சத்திரம் இருபத்தி மூணாம்து நட்சத்திரம் இவர் நட்சத்திரத்திலிருந்து இந்தந்த எண்ணிக்கையில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் திருமணம் செய்திருக்கக்கூடாது பதினொன்றாம் தேதி கடைசி விதி என்னென்னா பிறந்த தேதி அல்லது பிறந்த கிழமைகளில் நிச்சயமாக பிறந்த நட்சத்திரத்தில் கூட நிச்சயமாக அவங்க திருமண தேதி இருக்கக்கூடாது இதுதான் பதினோரு விதிகள் இந்த பதினோரு விதி நம்மளுடைய திருமண வாழ்க்கையில் இருந்திருக்கா ஏற்கனவே நடந்திருந்தோன்னா திருமண லைஃப்பில் இருந்திருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு என்ன சரி பண்ணிக்கலாம் அடுத்தது அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பதினோரு வரி இனிமேல் நம்ம கல்யாணம் ஆக போகிறது இந்த பதினோரு விதிகளுக்கு உட்பட்டு திருமணம் பண்ணால் நிச்சயம் வெற்றுகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாள் ஆக பொருத்தம் பார்த்து கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ரொம்ப உழைப்பை கொடுத்து இரு மனங்களும் சேர்ந்து வரதான் திருமணம் அப்படின்னு சொல்லுவாள் இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது பெரிய பந்தம் இந்த பெரிய பந்தத்தில் இந்த பதினோரு விதி உங்களுடைய திருமண காரியத்தில் இருக்கா இல்லை அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை பார்க்கணும் அவங்க ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம அதற்குண்டான பிராயஸ்தம் பண்ணிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்துருக்கும் இது அத்தனை பேருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புறா சொல்லுங்கள் அவங்களாக பாதிப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கும் நிவர்த்தி ஆகும்